ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாங்காடு சென்னை. பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் பிஏ அண்ட் எம்காம் அப்ளை நவ். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய அரசியல்வாதிகள்ல ரொம்பவே முக்கியமானவரும் சமாஜ்வாதி பார்ட்டியுடைய நிறுவனருமான முலாயம் சிங் யாதவ் காலமாகி இருக்காரு. இவருக்கு 82 வயது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான அரசியல் தளமா, முக்கியமான அரசியல் திருப்பங்கள் நடந்த மாநிலமா கருதப்படுற உத்தரப்பிரதேசத்துல இதுவரைக்கும் 3 முறை முதல்வராக இருந்திருக்காரு முலாயம் சிங் யாதவ். அவருடைய அரசியல் வாழ்க்கை பத்தியும் அரசியல் வரலாறு பற்றியும் இந்திய அரசியல் தளத்துல அவருடைய முக்கியத்துவம் பத்தியும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு மல்யுத்த வீரரா இருந்தவரு ஆசிரியராக மாறி அதன் பிறகு அரசியல் உள்ள நுழைந்து யூபி அப்படின்ற ரொம்பவே குரூஷியலான ஒரு ஸ்டேட்டை தன்னுடைய கட்டுப்பாடுல வைத்து பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் வந்து சரியான முடிவுகளை எடுத்து அந்த மாநிலத்துடைய நல்லதற்காகவும் இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றிலையும் ரொம்பவே முக்கிய பங்கு வகித்தவரா முலாயம் சிங் யாதவ் இருக்காரு. அவருடைய அரசியல் வாழ்க்கையை எடுத்து பார்த்தா முதன் முதலா சம்யுக்தா சோசியலிசம் கட்சியில இருந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை துவங்குது. அதன் பிறகு லோக் தளம், ஜனதா தளம், ஜனதா கட்சி இப்படி பல்வேறு கட்சிகள்ல முக்கிய பதவிகள்ல இருந்து 1992 சமாஜ்வாதி பார்ட்டியை நிறுவுறாரு. 82 வயதான முலாயம் சிங் யாதவுடைய அரசியல் பயணம், அதாவது 8 முறை ஸ்டேட் அசம்பிளிக்கும், 7 முறை பார்லிமெண்ட்டிற்கும், 3 முறை முதல்வராகவும் கொண்டிருக்கும் அவருடைய இந்த அரசியல் பயணம்ன்றத உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய அரசியல் வரலாறோட நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும். இந்த 2 டைம் லைனையுமே எடுத்து பார்த்தா ரெண்டுலேயும் உள்ள வரலாற்று நிகழ்வுகள் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஈடு கொடுக்கக்கூடியதா தான் இருந்திருக்கும். ஆக யூபி உடைய வரலாறு அப்படின்றது வளர வளர முலாயம் சிங் யாதவுடைய அரசியல் வரலாறு அப்படின்றதும் வளர்ந்துருக்கு. யூபி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அது காங்கிரஸ் உடைய ஒரு கோட்டையாக தான் இருந்தது. காங்கிரஸ் கட்சியை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அதுல உயர்தட்டு மக்களுடைய பிரதிநிதிகளான தலைவர்கள் அதிகம் கொண்ட கட்சியா தான் காங்கிரஸ் இருந்தது. இன்னொரு பக்கம் முலாயம் சிங் யாதவ் அவருடைய அரசியல் வாழ்க்கையே எந்த ஒரு தனித்துவமான பாணியில தொடங்குறாருன்னு கேட்டா ஓபிசி மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கொள்கையை முன்வச்சு அவருடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய வலுவை சேர்த்துது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த பக்கம் காங்கிரஸ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயர்தட்டு வகுப்பினராக இருக்கக்கூடிய தலைவர்கள் அதிகம். ஆக அவருடைய இந்த ஒரு யூனிக்கான பாணியை முன்வச்சுதான் 1989 ஜனதா தளத்துக்கு கீழே அவர் வந்து முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு, மாபெரும் வெற்றி பெறாரு. இந்த 89 முலாயம் சிங் யாதவ் மாபெரும் வெற்றி பெற்று யூபி உடைய முதல்வர் ஆன பிறகு காங்கிரஸ் அதற்கப்புறமா அந்த அடியிலிருந்து மீளவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸால யூபியில அவங்களுக்கான ஒரு இடத்தை உருவாக்கிக்க முடியல. அந்த விதத்துல காங்கிரஸ் உடைய அந்த விஷயத்தை உடைத்தது வந்து முலாயம் சிங் யாதவ் தான். இவர் முதல்வரான இந்த முதல் டென்யூர்ல அவரால் அவருடைய 5 வருடங்களை ஈடேற்ற முடியலை. 2 வருடங்கள்லேயே இந்த ஆட்சி வந்து கவிழுது, மத்தியிலும் கவிழுது, அவருடைய ஸ்டேட்லேயும் கவிழுது. இதற்கு என்ன காரணம்னு கேட்டால் 30 அக்டோபர் 1989 ஒரு வரலாற்று சம்பவம் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே அது இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது என்னன்னு கேட்டால் அயோத்தியாவில் விஸ்வ ஹிந்து பிரசாத், ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி இந்த அமைப்புகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அந்த அயோத்தியா வாசலில் முற்றுகையிடுறாங்க. இந்த ராம் ஜனம் பூமி பாபர் மசூதி வழக்க சம்பந்தப்படுத்திய இந்த முற்றுகையை எதிர்த்து காவல்துறையினர் ஒரு ஓபன் ஃபயரிங்ல ஈடுபடுறாங்க. இதுல பலர் வந்து உயிரிழக்கிறாங்க. இந்த கலவரத்துடைய தொடர்ச்சியா ஆட்சி வந்து கவிழுது. இந்த கலவரத்தை தொடர்ந்து முலாயம் சிங் யாதவ் அவருடைய மன்னிப்பை வந்து ஒரு பக்கம் முன்வைக்கிறாரு. ஆனா இன்னொரு பக்கம் அவர் செய்த, அவர் கொடுத்த இந்த ஆர்டருக்கு வந்து அவர் ஒரு ஜஸ்டிபிகேஷனையும் தராரு. அது என்னன்னு கேட்டா ஒரு ரிலீஜியஸ் பிளேஸில் இந்த மாதிரி கலவரங்கள் தூண்டும் விதமான விஷயங்களை யாருமே ஆதரிக்க மாட்டோம், அது நாட்டுடைய அமைதியை குலைக்கும் ஒரு செயல்தான். அது மட்டும் இல்லாமல்
இஸ்லாமியர்களுக்கும் அவங்களுடைய மத ரீதியான உணர்வுகளை வந்து பாதிக்கும் விதமா எந்த கிளர்ச்சியும் ஏற்படக்கூடாது. அந்த ரிலீஜியஸ் பிளேஸ்ல இருக்கிற அமைதியை குலைக்கும் விதமான ஆர்ப்பாட்டங்களோ இல்ல கலவரங்களோ நடந்துவிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ஓபன் ஃபயரிங்கை நான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஜஸ்டிபிகேஷனையும் முன்வைக்கிறாரு. இந்த சம்பவத்தால ஆட்சி கவிழ்ப்பு ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள் அனைவருடைய ஓட்டுகளையும் வந்து சமாஜ்வாதி பார்ட்டி இங்கே சம்பாதிக்குது. குறிப்பாக முலாயம் சிங் யாதவிற்கு ஆதரவாக அவங்க எல்லாருமே ஒன்று திரள்றாங்க. அது வரைக்கும் காங்கிரஸுடைய ஓட் பேங்க் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த மைனாரிட்டிஸ் எல்லாருமே முலாயம் சிங் யாதவ் பக்கம் சரிகிறாங்க. இங்கே தான் காங்கிரஸ் நீள முடியாத இடத்திற்கு சரிகிறது. முலாயம் சிங் யாதவுக்கு மைனாரிட்டிஸோட ஆதரவும் இந்த இடத்துல தான் வலுக்குது. அதன் பிறகு 1992 சமாஜ்வாடி பார்ட்டி அப்படின்ற ஒரு தனி கட்சியை நிறுவுறாரு முலாயம் சிங் யாதவ். இந்த முறை 1993 வரப்போகிற தேர்தலை சந்திப்பதற்காக டிஎஸ்பி அப்படின்ற கட்சியோட கூட்டணியில இணைகிறாரு. பகுஜன் சமாஜ் பார்ட்டி அப்படின்றது கன்ஷிராம் அவர்களுக்கு கீழே துவங்கப்பட்ட ஒரு கட்சி தான். எப்படி சமாஜ்வாதி பார்ட்டிக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கோ, எப்படி ஓபிசிக்களுக்காக முன்னெடுத்து பேசக்கூடிய அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு தனித்துவமான அரசியலை வந்து சமாஜ்வாதி பார்ட்டி கையாண்டாங்களோ, அதே மாதிரி தான் தலித்துடைய உரிமைகளுக்காக தலித் அரசியலுக்காக தங்களுடைய குரலையும் அவங்களுடைய உரிமைகளை காப்பாற்ற போராட்டங்களை முன்னெடுத்தவங்க தான் டிஎஸ்பி பார்ட்டி. இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணியாக 1993 எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. இந்த எலெக்ஷன்ல மாபெரும் வெற்றி பெற்று யாருமே எதிர்பார்க்காத ஒரு பலமான கூட்டணியா உத்தரப்பிரதேசத்துல அறிமுகமாகறாங்க. இந்த பிஎஸ்பி எஸ்பி கூட்டணி எப்ப முறியுதுன்னு கேட்டா 1995 நடந்த ஒரு வரலாற்று சம்பவம் அப்பதான். 1995 மாயாவதி அவர்கள் சமாஜ்வாதி பார்ட்டியினரால் தாக்கப்படுறாங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல. இந்த கெஸ்ட் ஹவுஸ் சம்பவம் அப்படின்னு குறிப்பிடப்படுற இந்த வன்முறைக்கு பிறகு எஸ்பிக்கும் பிஎஸ்பிக்கும் இடையில ஒரு பிளவு ஏற்படுது, ஆட்சியும் கவிழுது. இந்த ரெண்டு கட்சியினரும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா பாரதிய ஜனதா பயங்கரமா உத்தரப்பிரதேசத்துல வளர்றாங்க. ஏன்னு கேட்டா இந்த ரெண்டு கட்சியுடைய கூட்டணியுடைய பிளஸ் பாயிண்டா இருந்ததே அவங்களுடைய ஓட் பேங்க் தான். அது பிரியுது. எப்படி ஓபிசி இனத்திற்கு சமாஜ்வாதி பார்ட்டி இருந்தாங்களோ, தலித் இனத்திற்கு பிஎஸ்பி பார்ட்டி இருந்தாங்களோ, இப்போ இருந்த இரண்டு கட்சியும் பிளவுபடுறப்போ அது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை உருவாக்கி தருது. இந்த பிளவுக்கு அப்புறமா 2003 மறுபடியும் சமாஜ்வாதி பார்ட்டி வெற்றி பெற்று முலாயம் சிங் யாதவ் ஆட்சிக்கு வராரு. இந்த முறை பல நல்ல ஸ்கீம்களை வந்து கொண்டு வராரு, அறிமுகப்படுத்துறாரு. அதுலேயும் குறிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு மாதத்திற்கு 500 ரூபாய் அப்படின்ற இந்த ஸ்கீமை எல்லாருமே பாராட்டியிருந்தாங்க. அதுபோக பெண் குழந்தைகளுடைய படிப்பிற்காக அவர் கொண்டு வந்த ஸ்கீமாக இருக்கட்டும், எல்லாராலையுமே வெகுவாக பாராட்டப்பட்டது. இது தவிர முலாயம் சிங் யாதவை எந்த ஒரு விஷயத்திற்கு ரொம்பவே பேர் போனவர்னு கேட்டால் அவருடைய இந்தி பற்றுக்காக தான், அவருடைய தாய்மொழி பற்று. அதாவது ஆங்கில திணிப்பை எதிர்த்தும் ஆங்கில பிரயோகத்திற்கு எதிராகவும் அவர் நிறையவே குரல் எழுப்பியிருக்காரு. இன்னும் கேட்டால் பார்லிமெண்ட்ல ஆங்கில சொற்கள் ஆங்கில வாக்கியங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்கணும் அப்படின்னு கூட அவருடைய கருத்தை வந்து முன் வச்சிருந்தாரு. இப்படி இந்தி மொழிக்காகவும் அவர் போராடி இருக்காரு. இது போக அவர் எம்பியாக இருந்தப்போ, டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தப்போ அவர் கணித்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் பாராட்டுறாங்க. அது என்னன்னு கேட்டால், இந்தியாவை பொறுத்தவரை எல்லாருமே நம்முடைய பாதுகாப்பிற்கு பங்கம் விளைவிப்பது பாகிஸ்தான் தான், பாகிஸ்தான் தான் நம்முடைய ஒரே எதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதுதான் இல்லை. தொலைநோக்காக பார்த்தா நம்முடைய மிகப்பெரிய எதிரி வந்து சைனா தான், பாகிஸ்தான் கிடையாது. அதுதான் உண்மைன்னு இறுதி வரைக்கும் அவருடைய ஸ்டாண்டில் இருந்தார். இன்னைக்கு நிகழ்காலத்தில் அதுதான் உண்மை, சைனா தான் பாகிஸ்தானை விட மிகப்பெரிய த்ரெட்டாக இந்தியாவிற்கு இருக்காங்க. ஆக இப்படி ஒரு அரசியல் சாணக்கியர் இப்படி அரசியலில் தன்னுடைய வாழ்நாளில் பாதியை கழித்து இந்திய அரசியல்லையே பல திருப்பு முனைகளில் மிக முக்கியமான பங்கு வகித்த ஒரு தலைவர், அவருடைய சருக்களும் இருந்திருக்கு இந்த வரலாறுல. 2014 அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு அதற்காக ரொம்பவே விமர்சனங்களை சந்திக்கிறாரு. அது என்னன்னு கேட்டால், அந்த டைம்ல தான் நிருபயா கேஸாக இருக்கட்டும், பிற பாலியல் துன்புறுத்தல் வழக்குகளாக இருக்கட்டும், யூபியும் யூபிஐ சுற்றியும் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருந்த காலம் அது. அப்போ இவர்கிட்ட கருத்து கேட்கிறப்பவும் விவாத தப்பவும் இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு. அது என்னன்னு கேட்டால், ஆண்கள் ஆண்களாகத்தான் இருப்பார்கள்,
இது அப்பப்போ நடக்க தான் செய்யும் அப்படின்னு ரொம்பவே அசால்ட்டா பொறுப்பே இல்லாமல் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த பிறகு அவர் மேல் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அந்த விமர்சனத்திலிருந்து அவர் மட்டும் இல்லை, அவருடைய கட்சியான சமாஜ்வாதி கட்சியும் அதன் பிறகு ரொம்ப ஸ்ட்ராங்காக மீளலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் 1989 காங்கிரஸை உடைத்து காங்கிரஸுடைய ஓட் பேங்காக இருந்த இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையை ஜெயித்து மைனாரிட்டிஸுடைய ஓட் பேங்கை வைத்திருந்த சமாஜ்வாதி பார்ட்டிக்கு இன்று வரைக்கும் விசுவாசமான அந்த வாக்காளர்கள் இருந்துட்டே தான் இருக்காங்க. ஆனாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய ஸ்டேட்மெண்ட்டால் சில சறுக்கல்களும் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் இருந்திருக்கு. ஆனால் என்னதான் இருந்தாலும் இத்தனை ஆண்டுகால அரசியல் அனுபவமும் இந்திய அரசியல் வரலாறுல முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான கலவரங்களாக நம்ம கருதுற பல விஷயங்களை அவர் வந்து சிஎம்மா இருக்கிறப்போ கையாண்டிருக்காரு, முக்கிய பொறுப்புகளில் இருந்திருக்காரு. இவருடைய இந்த மரணத்திற்கு பல தலைவர்களும் இந்தியாவுடைய மிக முக்கிய பிரமுகர்களும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இவருடைய மரணத்திற்காக ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிருக்காரு. அவர் கூட இருந்த புகைப்படங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்து அதே மாதிரி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் அவருடைய இரங்கலையும் தெரிவிச்சிருக்காரு. அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டு தன்னுடைய பாதி காலத்தை அரசியல் வாழ்க்கையில் கழித்து அது மட்டும் இல்லாமல் பல முக்கிய நிகழ்வுகளில் முக்கிய பங்கு வகித்த தவிர்க்க முடியாத தலைவரான முலாயம் சிங் யாதவுடைய மரணத்திற்கு ஆழ்ந்த இரங்கல்கள். ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாங்காடு சென்னை. பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் பிஏ அண்ட் எம்காம் அப்ளை நவ்.